ஹோம்லி டிப்ஸ் நேவர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி உலகத்தில் வந்து சில நாடுகளை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்து முன்னுக்கு வந்திருக்கு அது எந்த வகையில் பொருளாதாரத்திலேயா தொழில் வளர்ச்சியிலேயா தொழில் முன்னேற்றத்துலையா அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க நோய் பாதிப்பில் இன்றைக்கி உலகத்தையே உலுக்கி இருக்கிற கொடிய கொரோனா தொற்றுலேருந்து மற்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா முன்னுக்கு வந்துருச்சுங்கிற கவலையான தகவலை தான் சொல்ல போகிறோம் இதுலேருந்து நம்ம எப்படி மீளணுங்கிற ஆலோசனையும் நம்ம ஒரு டிப்ஸாக சொல்கிறோம் இதை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்கள் இதே போன்ற பயனுள்ள டிப்ஸுகள் வந்து இந்த ஹோம்லி டிப்ஸ் மூலிமா அவங்களுக்கு வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்ல தகவல் வந்து சேரும் இன்றைக்கி உலகத்தில் இந்த கொடிய கொரோனா தொற்று ஆரம்பித்த இடம் வந்து சைனான்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில் வந்து இன்றைய நிலவரப்படி பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக நம்மெல்லாம் கேள்விப்பட்டோம் இத்தாலியை வந்து பெருமளவில் சொன்னாங்க இத்தாலியில் வந்து கடுமையான பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இத்தாலியுடைய பாதிப்பு இன்றைய நிலவரப்படி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு பேர் ஆனால் இந்தியா வந்து இந்த சைனாவையும் மிஞ்சிருச்சு இத்தாலியையும் மிஞ்சிட்டு இன்றைய நிலவரப்படி பாதிப்பு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் அதாவது இந்த இத்தாலியை விட ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது இன்னொரு கவலையான தகவல் என்னென்னா இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைய நிலவரப்படி இருபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு பாதிப்பு இருக்குது இன்னும் மேல ஒரு கவலை என்னென்னா சென்னையில் ஒரே தெருவில் மட்டும் அறுபது நபர்களுக்கு பாசிட்டிவ் கண்டறியப்பட்டிருக்கு ஒரு தெருவில் அறுபது பேர்னால் அந்த வீட் வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த தெருவுன்னு சொல்லி இந்த அறுபது அறநூறு ஆகலாம் ஆறாயிரம் ஆகலாம் இப்படியே ஆச்சுன்னா என்ன ஆகும் கடுமையாங்கிற கவலை எல்லார்டும் வந்திருக்கு இப்போ அரசுகள் வந்து தளர்வு கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து பொருளாதாரத்துக்காகனு சொன்னாலும் நிச்சயமாக உயிர் பலிகளை அதிகமாக்குங்கிற கவலை வருது காரணம் என்னென்னா பொருளாதாரத்தை முக்கியமாக நினச்சிக்கிட்டு வந்த அமெரிக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது லட்சம் பாதிப்புகளுக்கு வந்து ஆளாகிருக்கு அமெரிக்காவில் வந்து இன்றைய பாதிப்பு பத்தொம்போது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எட்டு பேர்களுக்கு பாதிப்பாகிருக்கு அங்கே வந்து உயிரிழப்பு வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு பேர் இப்படி பாதிக்கப்பட்ட அமெரிக்கா இன்றைக்கி வந்து கதறுது கதறதோட மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சீனாவை பார்த்து என்ன கேள்வி கேட்குதுன்னா இந்த நோய் தொற்று உருவான இடம் வந்து உங்களிடம் இந்த ஊகான் மாநிலம் அந்த சீனாவுக்குள்ள அந்த ஊகான் மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களுக்கு இது பரவாமல் இருக்கிறது எப்படி இந்த ஆச்சரியம் எங்களுக்கு புரியலை ஆனால் அதே சமயம் உலகம் பூரா அதை பரவிருச்சு நாங்கள்லாம் பரிதிவிக்கிறோமேன்னு சொல்லி அமெரிக்கா கேள்வி கேட்குது ஆனால் அந்த சீனா இது வரைக்கும் பதில் சொல்லலை காரணம் என்னென்னா இது வந்து அமெரிக்காவுடைய அலட்சியத்தால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்தை வந்துருச்சு அதே போல் இந்தியாவிலேயும் நம்ம வந்து பொருளாதாரத்தை பிரதானமாக கருதி அலட்சியப்படுத்தினா உயிரிழப்பு அதிகமாகிருமோங்கிற கவலை வந்து இன்றைக்கி பரவலாக பேசப்படுது அதனால் வந்து இப்போ உதாரணமாக சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கிறாரு வந்தவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அவருடைய உடலை வாங்கக்கூட எந்த உறவினரும் வரல சுகாதாரத்துறை பணியாளர்கள் தான் அந்த உடலை போய் அடக்கம் பண்ண போறாங்க அப்போ அடக்கம் பண்ண போறவங்க என்ன பண்றாங்க அந்த ட்ரேயில் வச்சு அந்த குழிக்குள்ள வந்து குப்பையை தூக்கி வீசுற மாதிரி தூக்கி வீசுறாங்க அந்த பிரேதம் தலைகீழாக போய் உள்ளே விழுகிறத பார்க்குறப்ப நெஞ்சு பதறக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் இறந்துட்டால் அவரை வந்து பண்ணுறதுக்கு பேக் பண்ண பிறகு அதுலேருந்து எந்த விதமான பரவலும் இருக்காது காரணம் வந்து உயிரிழந்தவர் வந்து திம்மவோ இருமவோ செய்ய போகிறது இல்லை அவற்றேருந்து எந்த விதமான மூச்சு காற்றும் வெளிவராது எனவே அந்த இறந்தவர் உடல்லேருந்து பரவாதுன்னு என்ன சொன்னாலும் மற்றவங்களுக்கு இந்த பயம் ஏற்பட்டு அந்த உறவினர் கூட உடலை வாங்க மறுக்கிறாங்க அடக்கம் செய்ய போகிறவங்க கூட அலட்சியமாக தூக்கி வீசக்கூடிய நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அரசுகள் வந்து இந்த பொருளாதாரத்தை கவனம் கொண்டு இந்த முழுமையான தளவு செய்கிறதை நிறுத்திட்டு இந்த ஐந்தாம் கட்ட ஊரடங்கு மறுபடியும் மிக கடுமையாக முதல் கட்டத்திலேருந்து ஊரடங்கை ஏற்படுத்தணும் இப்போ வந்து சமீபத்தில் தேனீர் கடைகளில் வந்து தேநீர் அருந்துறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் பெரும்பாலானவங்க தேநீர்களை தேநீர் அந்த செல்லலை பேருந்துகளை இயக்க அனுமதி கொடுத்தாலும் சில இடங்கள்ல தான் மக்கள் நெரிசல் இருக்கக்கூடிய பெரும்பாலான பேருந்துகள் வந்து காலியாக தான் போகுது அதுலேருந்து மக்கள் ஓரளவு விழிப்புணர்வு கூட இருக்கிறாங்க அரசும் இதை பயன்படுத்தி மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஆலோசனை செய்து மீண்டும் கடுமையான ஊரடங்கை ஏற்படுத்தி சட்டத்திட்டங்களை உருவாக்கி இந்த கொடிய நோய் தொற்றுலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணுங்கிற பரவலான கருத்து இன்றைக்கி வந்து எல்லாராலும் பேசப்படுது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஹோம் டிப்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற நல்ல தகவல் வந்து சேர்றதுக்கு என்று இணைந்திருக்க சபை பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்